ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்து இனிதான திருநாமத்தை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கின்றேன். மகிழ்ச்சி நிறைந்த அருமையான 2021 ஜூன் மாதம் 1 இந்த அதிகாலை பொழுதலையும் கர்த்தரை நன்றியோடு ஆராதிக்கும்படியாகவும் இந்த புதிய மாதத்தை நாம் கண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாகவும் என் ஆண்டவர் தந்த எல்லா சிறப்புகளுக்காக நன்மைகளுக்காக மனதார கர்த்தரை போற்றுகின்ற சிறப்பாக இந்த தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவரையும் திருச்சுவர் சார்பிலும் கர்த்தருடைய நாமத்து வழியாக அன்போடு கூட வாழ்த்துகின்ற நிறைவாக வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 5 அவருடைய முதல் 3 வசனங்களை படிக்கின்றேன். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலை பொழுதையும் இந்த மாதத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தபடியாக இறை சமூகத்திலே நாம் வேண்டுதல் செய்வோம், ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து பராமரித்து அன்போடு எங்களை வழிநடத்தக்கூடிய எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான 2021 ஜூன் மாதம் 1 அதிகாலை பொழுதில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் தந்த எல்லா நிறைவுகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கின்றோம். கடந்த மாதம் முழுவதுமாக எங்களை கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து இந்த உலக வாழ்க்கையிலையும் அன்றுவரை எத்தனையோ மக்கள் உலக ஓட்டத்தை முடிக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் எங்களை கதம் தெரிவு செய்து அழைத்து பரிசுத்தப்படுத்தி இப்புதிய மாதத்தை கண்டு மகிழ்ச்சியோடு ஆண்டோருக்கும் நன்றி சொல்லும்படியாய் என் ஆண்டோர் தந்த எல்லா சிறப்புகள் நன்மைகளுக்காக கொடம் கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இப்பரிசுத்தம் தொழுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லங்களிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிக்கும்படியாக தேவரையும் தந்த இந்த சிறப்பு தொழுகையை கர்த்தருடைய தெய்வீகம் இறக்கத்தின் நிறைவாகவும் தந்து எங்களை வழிகாட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இத்தொழுகையிலே நாங்கள் இணைந்து பாடுகின்ற பாடல்கள், படிக்கிற சிந்திக்கிற கர்த்தருடைய வார்த்தைகள், ஏற்கப்படுவதான எல்லா விண்ணப்பங்கள் அனைத்தையும் கர்த்தருடைய கரங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவர் துணைவராக இருந்து ஆசீர்வதிப்பீராக, நன்மை நிறைவாகவும் தாரம். என் வாயிலாக இந்த புதிய மாதம் எங்கள் வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற நன்மைகளையும் சிறப்புகளையும் மேன்மைகளையும் பெற்று சிறப்போடு மகிழ்ச்சியோடு வாழ என் ஆண்டவர் கிருபையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நாம் இருக்கிற இடங்களில் நாம் எழுந்து நின்று அதிகாலையிலே இயேசு வந்து என்று சொல்லக்கூடிய பாடலை நாம் இணைந்து பாடுவோம். காலை இயேசு வந்து கதை
வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக நாம் ஆயத்தப்படவும் படித்து தியானிக்கும்படியாக தெரிவு செய்யப்பட்ட இறை வார்த்தை பழையப்பட்ட பகுதியான உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் முதல் 8 வசனங்களை படிக்கின்றேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 8 வசனங்கள். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கொடுத்த மகிழ்ச்சியான இந்த புதிய மாதத்திற்காக ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகின்றேன். சிறப்பாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள் நம்புகின்றேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழுங்கள். மிக சிறப்பான ஒரு புதிய மாதத்தையும் கர்த்தர் இந்த வருடத்திலே நமக்கும் தந்திருக்கின்றார். கடந்த இந்த மாதத்திலே எத்தனையோ மக்கள் இறை அழைப்பை பெற்றார்கள், இந்த உலக ஓட்டத்தை முடித்தார்கள். ஆனாலும் நம்மை கர்த்தர் தெரிவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மை ஆசீர்வதித்து இப்புதிய மாதத்தை காணக்கூடிய தெய்வீக பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு நிறைவாக தந்திருப்பதை எண்ணி இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த புதிய மாதம் நம்முடைய திருச்சபை பெருப்பணிகள் ஒவ்வொன்றும் சிறக்கும்படியாக ஜெபித்துக்குள் அங்கோடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நடைபெறுகிறதான ஒவ்வொரு சிறப்பு தொழுகையிலையும் ஒவ்வொரு ஜப கொடுகளையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் கலந்து கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றேன். கடைசி காலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தேவன் நமக்கும் தந்த நல்ல ஜீவனுக்காக, நல்ல சுகத்திற்காக, நல்ல பலத்துக்காக நன்றி சொல்லும்படியாகவும் கர்த்தரை உறுதியாக பற்றி பிடிக்கின்ற பொழுது தேவன் தன்னுடைய வலது கரத்தை நமக்கும் தந்து தாங்குகிறார். நமக்கு நல்ல ஜீவனை நிறைவாக தருகிறார். அந்த ஜீவனிலே சமாதானத்தை நிறைவாக தந்து நம்மை நிறைவாக ஆஸ்வதிக்கட்டும். இந்த அனுபவத்திலே முடிந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நாம் ஒவ்வொரு தொழுகையிலையும் ஆன்லைன் வழியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதான அத்தனை சிறப்பு தொழுகையிலையும் நீங்கள் சிறப்பாக கலந்து கொள்ள அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றேன். கர்த்தர் சுத்தமான முறையில் வருகிற நாட்களிலே ஆலயத்திலே கூடி ஆராதிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டும் என்று சொல்லி அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த புதிய மாதம் நம் வாழ்விலே கர்த்தர் தருகின்ற நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவாராக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தினத்திலும் உபாகம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் 8 வசனத்தை படிக்க கேட்டோம். இந்த வார்த்தையின்படியாக கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக இந்த புதிய மாத வாழ்வுக்காக ஒரு விசை கண்களில் மூடி நாம் இறைவேண்டல் செய்வோம். நேசிக்கிற அன்பின் தூய பிதாவே, உன்னுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக ஆயத்தப்படுகிறோம். இந்த வார்த்தைகளின் வாழ்க்கையில் கொழுந்துவிட்டு எரிய கிருபை தாரம். இந்த புதிய மாத வாழ்வுக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். கதை கொடுக்கிற வார்த்தையின்படியாக இந்த புதிய மாதம் எங்கள் வாழ்க்கையில் ஆஸ்வதிக்கப்பட கதை கிருபை தர வேண்டும் என்று கிறிஸ்து இயேசு நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாதம் முடிவிற்று புதிய மாதம் பிறக்கின்ற பொழுது ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கும். கடந்த மாதத்தில் ஏற்பட்ட தோல்விகளிலிருந்து ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதையும்,
கடந்த மாதத்திலும் ஏற்பட்ட வியாதியின் அகோரங்களிலிருந்து புதிய மாதத்திலே நன்மைகளை காண வேண்டும் என்பதிலும், கடந்த மாதத்திலே நம் வாழ்க்கையிலே ஏற்பட்டதான கசப்புகளும் நிறைந்த அனுபவத்திலிருந்து விலக்கி மீட்டெடுத்து புதிய மாதத்திலே ஒரு புதிய புதிய கிருபையோடு கர்த்தருக்குள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் நம்முடைய வாழ்க்கையிலே இருப்பது சகஜம். ஆகவே அந்த அனுபவத்திலே ஆண்டு கொடுத்த இந்த 2021 மே மாதம் முழுவதுமாக நம்மை பாதுகாத்து பராமரித்த ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே நமக்கு வைத்து இருக்கிறதான ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க ஆயத்தப்படுவோம். இன்றைய தினத்திலே கர்த்தர் கொடுத்த அற்புதமான ஒரு தலைப்பு என்னவென்று சொன்னால், நம்மை உயர்த்தும் ஆண்டவர். உயர்த்தும் ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே சில வார்த்தைகளை நாம் தியானிக்க ஆயத்தப்படுவோம். தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரத்திலே ஒரு ஏழை படகுட்டியின் மகனாக பிறந்து தன் குடும்பத்தில் ஏற்பட்ட வறுமையின் காரணமாக சிறு வயதிலிருந்து அந்த வறுமையிலே கல்வி கற்றவர் கடுமையான முயற்சியினாலும் தளராத நம்பிக்கையினாலும் உலகிலே சாதனை படைத்தவர் தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இது உலகத்திலே உச்சத்தை அடைந்தார் என்று நாம் சொல்ல முடியும். அவரை போன்று இந்த உலகத்திலே சாதனை படைத்த பெரும்பான்மையான மக்கள் மிக மிக சாதாரணமாக வாழ்ந்த மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறாங்க. சங்கீத புஸ்தகத்திலே 113 சங்கீதம் 7 வசனம் சொல்கிறது, அவர் சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். சிறியவனை புழுதியில் இருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய உயர்வனை எவராலும் துரோகத்திலும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆகவே அந்த அனுபவத்தோடு இந்த உபாகமம் புஸ்தகத்தை சற்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் மக்கள் கானான் நாட்டிலே நுழையும் முன்பாக மோசே மூலமாக எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தைகளை கர்த்தர் இந்த உபாகம புஸ்தகத்திலே சொல்லி இருப்பதை காண முடியும். இஸ்ரவேல் மக்கள் 8 நாட்டிலே வாழ்கின்ற பொழுது எதிர்கால வாழ்வையும் குறைந்து கவலைப்பட்டவர்களாக இருந்த சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது எப்பேற்பட்ட உயர்வனையும் தருவார் என்று சொல்லக்கூடிய அனுபவம் இந்த உபாகம் 28 மிகவும் தெளிவாக கர்த்தர் சொல்லியிருப்பதை நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும். ஆகவே இந்த 8 வசனத்திலே இந்த மாதத்திலே நமக்கு ஆண்டவர் தர போகிறதான நன்மைகள் என்ன என்று சொல்லி 3 விதமான சிந்தனைகளை நாம் சுருக்கமாக தியானிப்போம். முதலாவதாக, வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். ஆண்டு தருகின்ற உயர்வு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். உபாகமம் 28 அதனுடைய 3 வசனத்தை படிக்கின்றேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed shall you be in the city and blessed shall you be in the field என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளும் வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர் என்பதை இந்த பகுதியிலே மிக தெளிவாக நமக்கு சொல்லி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமையாக 430 காலங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். உரிமைகளை இழந்து போனார்கள். எதிர்காலத்தை பறி கொடுத்தவர்களாக வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுடைய தொழில் கால்நடை மேய்க்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. இந்த கால்நடை மேய்க்கிறவர்கள் எகிப்தியுடைய பார்வையிலே அருவறுப்பானவர்களாக காணப்பட்டார்கள். இதை ஒரு ஜெபக்கூட்டத்தில் நான் சொல்லியிருப்பேன். ஆதியாகம 46:34 வசனத்தில் இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளப்பட முடியும். அந்த எகிப்தியர்களுக்கு இவர்கள் அருவறுப்பானவர்களாக காணப்பட்டு கொண்டே இருந்தாங்க. ஆனால் மோசே மூலமாக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு விடுதலை பயணத்தை கட்டளையிடுகிறார். 40 பாலைவன பயணம், ஆணுடைய சத்தத்துக்கும் செவி கொடுத்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது என்ன உயர்வு தரும் என்று சொல்லி ஆண்டவர் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 28:3 வசனத்தில் நீ பட்டணத்திலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தந்து உங்களுடைய வாழ்விடங்களை சிறப்பாய் கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிப்பான் என்கின்ற அனுபவத்தையும் கர்த்தர் நிறைவாக தந்திருக்கிறாங்க. அனாதியாகிய
அந்நிய மண்ணிலே அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் அமைதியாக வாழ வைப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடிய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் நம்முடைய வாழ்விடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார் என்பதை ஒரு பொழுதுமே மறந்து போகாதீங்க. சங்கீத புஸ்தகம் 127 சங்கீதம் முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தர் வீட்டை கட்டுகின்ற ஆண்டவர், கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்டக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். சங்கீதம் 147 அதனுடைய 13 வசனத்தை படிப்போம் என்று சொன்னால், கர்த்தருடைய வசனத்தை தருகின்றார். அவர் உன்னிடமுள்ள உன் பிள்ளைகளை என்ன செய்யறாராம், ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறாங்க. நம்முடைய தந்த வாழ்விடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து, குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வதித்து, நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நிறைவோடு ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். ஆகவே இந்த புதிய மாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். ஆண்டவர் என் வாழ்விடங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளுகின்ற இன்னொரு காரியம், வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். வாழ்விடங்களை மட்டுமல்ல, வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். 6 வசனத்தை பாருங்க, உபாகமம் 28:6 வசனம், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். Blessed shall you be with you come in, and blessed shall you be with you go out. நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று கர்த்தருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது ஒரு நெடுந்தூர பயணம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய பயணம் அது விசுவாச பயணமாக இருந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட பயணத்தில் கூட சோர்வு இருக்கிறது, களைப்பு இருந்தது, அந்த பயணத்திலே தடுமாற்றம் காணப்பட்டது, அந்த பயணத்திலே களைப்பு காணப்பட்டது, அந்த பயணத்திலே தடைகள் காணப்பட்டது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட கர்த்தருடைய வார்த்தைகள் மிக தெளிவாக சொல்லுகின்ற அனுபவம் என்னவென்று சொன்னால், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று மிக தெளிவாக கர்த்தர் அவர்களுக்கு வார்த்தை கொடுத்து உங்களுடைய வாழ்வின் பயணங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். இதுவரை பயணங்கள் அடைபட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை முன் நிறுத்துகின்ற பொழுது அந்த பயணத்தினுடைய தடைகளையும் கர்த்தர் மாற்றுகிறார். பயணத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை கர்த்தர் இணைக்கிறார். ஒவ்வொரு பயணத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பயணத்திலே காண்கிற பாதிப்புகளை மாற்றி நீ வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் என்று சொன்ன அவனுடைய வார்த்தைப்படியாக ஒவ்வொரு வாழ்வின் பயணத்தை இந்த புதிய மாதத்திலே நமக்கும் தந்து ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். உபாகமம் 28 அதனுடைய 7 வசனத்திலும் கர்த்தருடைய வார்த்தைகளை படிக்கிற பொழுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பாரா, ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவாக, 7 வழியாய் உனக்கு முன்பாக நினைச்சுவார்களாம் ஓடி போவாக. அல்லேலூயா. ஆண்டு வார்த்தையில் தியானிக்கக்கூடிய அன்புக்குரியம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பயணங்களை ஆசீர்வதிக்கிற பொழுது எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த தடைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விலக்கி மீட்டெடுத்து நம்மை சுகபத்திரமாய் ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சங்கீதம் 121 அவருடைய 7-8 வசனங்களை படிப்போம். நன்றா. சங்கீதம் 121:7-8 வசனங்களே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்னதேக்கும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகளை அதிகாலையிலே தியானித்துக் கொண்டிருக்கூடிய அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து வாழ்வின் பயணங்களையும் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். 2 காரணி தியானம் செய்தோம். 1, வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். 2, வாழ்வின் பயணங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். 3, இன்னொரு காரியத்தையும் இந்த பகுதியிலையும் நாம் தியானிக்க முடியும். இந்த புதிய மாதத்திலே வாழ்வின் பணிகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர். குடும்பத்தை ஆசீர்வதிப்போடு நின்று விடவில்லை, பயணத்தை ஆசீர்வதிப்போடு நின்று விடவில்லை. 3, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிப்போம் என்று சொன்னால், நம்முடைய கையின் பிரயாசங்கள் வாழ்வின்
பண்ணிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். எட்டாவது வசனத்தை படிக்கிறேன், உபாகமம் 28 எட்டாவது வசனம். நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டையிடுவார். உன் தேவனாகியும் கர்த்தர் உனக்கும் கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாராம். God will bless you in the land that the Lord your God is giving you என்று ஆண்டவர் சொல்றாராம். ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தேசத்திலே நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகியும் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை என்றேக்கும் ஆசீர்வதிப்பான் என்று மிக தெளிவாக இந்த அதிகாலை பொழுதிலே இந்த மாதத்துக்குரிய ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கும் நிறைவாக தந்திருக்கின்றார். இந்த வார்த்தையிலே தியானிக்கிற அன்பு பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, பணி சுமையினாலே மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது, உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ கையிடும் எல்லா பேரிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். சமீபத்திலே இந்த பகிரின் பகுதியில் வந்த பொழுது அருமையான சகோதரன் தொலைபேசி வழியாக கூப்பிட்டு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டாங்க. நம்முடைய திருச்சபையை சார்ந்த நபர் அல்ல, எனக்கு தெரிந்த ஒரு நபர் இங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. ஊரை விட்டு இங்கு வந்து பல ஆண்டு கணக்காக பணியாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், பாஸ்டர் ஜெபித்துக் கொள்ளுங்க. என்ன காரியம் தெரியுமா? உழைக்கின்ற உழைப்புக்கேற்ற பலனை பெற்றுக் கொள்ளப்பட முடியவில்லை. கிடைக்கூடிய கொஞ்சம் வருவாயிலே என்னுடைய செலவுகளும் போக குடும்பத்துக்கு அனுப்புவது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புதிய வேலையை முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன், அது கிடைக்கப்பட வேண்டும், எனக்காக என் குடும்பத்துக்காக செபிங்கும் என்று சொல்லி அந்த சகோதரன் என்னோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கோ நாம் வாழ்ந்து கொண்டு கூடிய இந்த பகுதி, நம்முடைய தாயகத்தை விட்டு இந்த பகுதியில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். உழைக்கிற இடங்களில் நல்ல பலனை பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். இந்நாட்களிலே பணிகள் தடைபட்டு போயிருக்கிறதன, பணியினுடைய வருவாயும் தடைப்பட்டு போயிருக்கிறது, குடும்ப ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்கின்றன நினைச்சக்கூடிய நிலைமையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம். அன்பையான கர்த்தருடைய வார்த்தைகளை மிக தெளிவாக இந்த காலை பொழுதிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோமே. கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். யாத்திராயின் புஸ்தகம் 13:14 வசனங்களிலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்வை குறித்தல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யாத்திராக்கமும் 13:13 வசனத்திலே எகிப்தியர் இஸ்ரவேல் புத்திரரை கொடுமையாக வேலை வாங்கினார்களாம். அவர் வாழ்க்கையிலே உழைப்புக்கின்ற பலனை கிடைக்கவில்லை. அவ்வளவு தூரம் நொந்து வேதனைப்பட்டு கண்ணீரோடு குக்கரலோடு இறை சமூகத்தில் காத்திருந்தார்கள். கர்த்தர்களுக்கு விடுதலை கொடுத்து சொன்ன ஒரு வார்த்தை, உன் கையின் பிரயாசங்களை என்னேக்கும் ஆஸ்வதிப்பியம் என்று வாக்குறைந்த அந்த வார்த்தைக்கு நன்றி. உங்களுடைய கையின் பிரயாசங்கள் இந்த புதிய மாதத்திலே வாழ்வுடைய பணிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். பெருமையாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்ல, நம்பிக்கையோடும் இதை கரங்களில் காத்திருங்கள். கொடுக்கப்பட்ட பணியிலே பணிக்கலங்களே உண்மையோடு உழைக்கிற பொழுது கர்த்தர் உங்களுடைய பணிகளை ஆசீர்வதித்து இந்த புதிய மாதத்திலே நிறைவோடு ஆசிரிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கின்றார். சங்கீத புஸ்தகத்தை படிக்கிற பொழுது 128 சங்கீதம் 2 வசனம் சொல்கிறது, ஒரு கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையோ உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஒரு புதிய மாதம் பிறக்கின்ற பொழுது நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்போம், கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே எனக்கு தந்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள் என்ன, எனக்கு தரப்புகிற வாக்குத்தங்கள் என்ன என்று சொல்லும் திருமறையை தேடுகிற பொழுது இன்றைக்கும் இந்த அதிகாலை பொழுதிலே இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறதான அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஆண்டவர் 3 விதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒன்று, நம்முடைய வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கின்றார். இரண்டாவதாக, வாழ்வின் பயணங்கள் போக்கையும் வரத்தையும் நிறைவோடு ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவர். வாகன பயணங்கள் ஒவ்வொரு பயணத்தும் கர்த்தர் உடன் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய அனுபவத்தில் பயணிக்கின்ற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்வின் பயணங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே சென்றக்கூடிய எல்லா பயணங்கள் பாதைகளும் இறைவனுடைய
பாதுகாப்பின் கரம் நிறைவாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக நமக்காண்டு உணர்த்தி இருக்கிறார். மூன்றாவதாக வாழ்வின் பண்ணிகளை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராகவும் இருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கொடுக்கப்பட்ட பணிகளை மிக சிறப்பாக உண்மையோடு இறை பயத்தோடு செய்து பாருங்களேன். அந்த பணிகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற நன்மைகளை காண முடியும். ஒவ்வொரு தடையிலும் கதை மாற்றுவார். ஏற்பட்ட வருவாய் இழப்புகளை கதை மாற்றுவார். குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய ஒவ்வொரு தேவைகளையும் மிக தெளிவாக சந்தித்து இந்த புதிய மாதம் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் வாழ்க்கையில் நிறைவாக பெற்று வாழ ஆண்டும் கிருபை தரட்டும். மறுபடியுமாக அன்போடு திருச்சியுடைய போதகர் சுரம் சார்பிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய சமூகத்திலும் காத்திருந்து ஜெபிக்கின்றேன். கதம் தருகின்ற நன்மையை பெற்றுக் கொள்ளுங்க. எல்லா கூடுகையிலும் முடிந்த அளவுக்கு சூழ்நிலையாக நடைபெறப் போற கூடியாக இருக்கலாம். திருச்சியுடைய இந்த யூடியூப் சேனல் வழியாக நடைபெறப் போற எல்லா சிறப்பு தொழில்களும் எல்லாவற்றிலும் முடிந்த அளவுக்கு நீங்க கலந்து கொள்ளுங்க. இறை சமூகத்திலும் காத்திருங்க. காலம் பொல்லாது, ஆனாலும் கதம் தருகின்ற கிருபையிலே நிலைத்து நிற்போம். கதம் தருகின்ற அன்பிலே நிலைத்து நிற்போம். கதம் தருகின்ற மகிமையிலே நிலைத்து நிற்போம். கத்த இந்த புதிய மாதம் நம் அனைவருக்கும் நிறைவாக்கி ஆசீர்வதியும் தருவாராக. ஆமென். இந்த ஆராதனைக்கு நிறைவாக நம் அனைவரும் எழுந்து நின்று ஆசீர்வதிக்கும் தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாரே என சொல்லக்கூடிய பாடலை நாம் கற்றுக்கொண்ட கத்தர் வார்த்தைக்கணுங்க. கத்தர் நம்மை இந்த புதிய மாதத்திலே நிறைவாக ஆசீர்வதிக்க போகிறார் என சொல்லக்கூடிய உணர்வோடு இந்த பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Hey.
வார்த்தைகளை தியானித்தனா இந்த தொழுகையின் நிறைவுக்காக முடிந்தால் விளங்கல் படியிடுங்கள். இறை சமூகத்திலே இந்த புதிய மாதத்தை தகப்பனே எனக்கு ஆசீர்வதித்தாரம் கற்றுக்கொண்ட இந்த வார்த்தைக்கு நங்க என் வாழ்க்கையை உயர்த்துகிற ஆண்டவர் இந்த அனுபவத்தை என் வாழ்க்கையிலே தாரும் என சொல்லி நம்பிக்கையோடும் விசுவாசத்துடன் இறைவிட அன்பின் கரங்களை அர்ப்பணித்து நாம் அன்றாண்டுவோம். ஜெபிப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மகிழ்ச்சி நிறைந்த 2021 ஆண்டு ஜூன் மாதம் அதிகாலை பொழுதுகளே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவும் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாகவும் தெய்வீக கிருபைகளையும் நல்ல உணர்வுகளையும் நமக்கு ஆண்டவர் நிறைவாகம் தந்திருக்கின்றார். இந்த அனுபவத்தோடு வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துகிற ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அனுபவத்திலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தருகின்ற வார்த்தை உன் வாழ்விடத்தை ஆசீர்வதித்து உயர்த்தியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்பிக்கையோடு கேட்போம் ஆண்டவரே,
என் வாழ்விடத்தை ஆஸ்வதிங்கப்பா, வசிக்கிற இடத்தை கத்தர் ஆஸ்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறோம். தந்த குடும்ப வாழ்க்கையில கத்தருடைய மகிமையை காண வேண்டும். தந்த பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஆண்டவரையும் நீ தரக்கூடிய உயர்வுகளை நான் சொந்தமாக்கப்பட வேண்டும். இதற்காக உம்மிடத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம் என்று சொல்லி கத்தருடைய கரங்களே தாழ்த்தி அர்ப்பணித்து மன்றாடுவோம். வாழ்வினுடைய பயணங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவர், நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னேன். அந்த அனுபவமான ஒவ்வொரு வாழ்வையும் என் வாழ்க்கையை தாரும் என்று கேட்போமா. ஒவ்வொரு பயணத்திலும் முன்னும் பின்னும் கோட்டை மரணமாக இருந்து கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆகிய இதை கரங்களிலே அர்ப்பணித்து நாம் மன்றாடுவோம். வாழ்க்கையுடைய ஒவ்வொரு பணிகளையும் ஆஸ்வதிக்கிற ஆண்டவர், கையின் பிரயாசங்களை உழைக்கிறோம் பலனை காண முடியவில்லையா, உழைக்கிறோம் வருவாய்களும் தடைப்பட்டு போயிருக்கின்றன, பணிகளும் தடைப்பட்டு போயிருக்கின்றன. இந்த புதிய மாதத்திலே எங்கள் பணிகளை கத்தர் ஆஸ்வதித்து உயர்த்துவேன் என்று வாக்குரைக்கிறேன். இந்த வார்த்தையின்படியாக எங்கள் வாழ்வை கத்தர் ஆசீர்வதியும் என்று சொல்லி மனதுக்கத்தோடு ஒவ்வொருவரும் கத்தருடைய கரங்களை அர்ப்பணித்து இந்த புதிய மாதத்தை எங்களை ஆசீர்வதித்தாரும் என்று சொல்லி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிறதானும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கத்தம் தந்து அருமையான எங்கள் வாழ்வுக்கு நன்றி சொல்றவையா, கிருபையாக இந்த புதிய மாதத்தை காணவா, மகிழ்ச்சியோடு ஆண்டுக்கும் நன்றி சொல்லும்படியாக கத்தம் தந்து ஒவ்வொரு சிறப்புகளுக்காக ஒவ்வொரு நன்மைகளுக்காக மனதாரமே போற்றுகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இறை கரங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு குடும்ப வாழ்வை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர், அதிகாலையிலே என்னை தேடுகிறோம் கண்டடைவாம் ஒவ்வொரு சோர்வின் அனுபவம் எல்லாவற்றையும் இருந்து கர்த்தர் விலக்கி மீட்டெடுத்து இந்த புதிய மாதத்திலே புதிய கிருபையின் நிறைவாம் தார, புதிய ஆற்றலின் நிறைவாம் தார, நன்மைகளின் நிறைவாம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்றுவரே வாழ்க்கையுடைய வாழ்வை ஆசிரியக்கூடிய ஆண்டவர், வாழ்விடத்தை ஆசிரித்து உயர்த்துகிற ஆண்டவரே, எங்களுடைய குடும்ப வாழ்வுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த புதிய மாத வாழ்வுக்காக உமையை நோக்கி பார்த்தோம். கர்த்தர் துணைவராக இருந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாத வாழ்வுக்காக உமை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இறை கரங்களை ஒப்படைத்து நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துடைய தடைகளையும் இயேசு நாமத்தை சொல்லி ஜெபிக்கிறோம். கதை மாற்றுகின்ற அனுபவத்தின் நிறைவாக தாரம் அடம் தருகின்ற சிறப்புகளை பெற்றுக்குள்ள கிருபையும் தரும்படியாக நான் ஜெபிக்கிறோம். குடும்பமாக இதை கரங்களை ஒப்படைக்கிற எல்லா பெற்றோரையும் கதை ஆசீர்வதிப்பீராக, நன்மையில் நிறைவாக கதை வழங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகள் வாழ்க்கை நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை நிறைவோடு ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, அந்த அனுபவத்தின் நிறைவாக தந்து இந்த புதிய மாதம் பிள்ளைகள் வாழ்க்கையில் கதம் தருகின்ற உயர்வுகள் நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரம். தடைபட்டு போன திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையில் நிறைவாக தந்து குடும்பமை கதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைபட்டு போன கற்பதை கணிக்க நான் ஜெபிக்கிறோம். கதம் தருகின்ற நன்மைகளை இந்த புதிய மாதத்தில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் அனுக்கம் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளாக மகிழ்ந்து கர்த்தருக்குள் எப்பொழுதோ சந்தோஷம் வாழுகின்ற தெய்வீக பாக்கியங்களை ஆண்டவர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்வின் பயணங்களை ஆஸ்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுடைய வாகன பயணத்துக்கு நான் ஜெபிக்கிறோம். முன்பாக சென்று கோணல இருக்கிற லாவட்டையும் சபையாக்கும் என்று வாக்குறையத்துக்கு அது வார்த்தைக்கிறேங்க. ஒவ்வொரு மக்களுடைய பயணத்திலே உடன் பயனராக இருந்து கதை ஆஸ்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். முன்னும் பின்னும் கோட்டை மரமாக இருந்து கர்த்தரை பாதுகாத்து பராமரிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பயணத்திலும் எந்த தீமையும் ஏற்பட வண்ணமாக, எந்த விபத்துகளும் ஏற்பட வண்ணமாக கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தின் நிறைவாக தந்து ஆண்டவரே நீ போகையிலும் வருகையிலும் எதிரேகம் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்ன என் வார்த்தைகள் இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். அதை கொடுத்த உலக வாழ்க்கையிலே உங்கள் பணிகளை ஆசீர்வதித்து உயர்த்தியும் என்று சொன்னீர்கள் அப்பா. ஒவ்வொரு மக்களுடைய பணிகள் பணிக்கிழங்குகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். இந்த புதிய மாதம் செய்ய போகிறதான ஒவ்வொரு பணிக்கிழங்கு நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாக தாரம். உழைக்கிற இடத்திலே நல்ல பலனின் நிறைவாக தாரம். உழைக்கிறேன் பலனை காண முடியவில்லையும் என்று சொல்லி வேதனையோடு அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறோம். தனி நபர்களாக குடும்பங்களாக செய்து கொண்டிருக்க ஒவ்வொரு பணிகளுக்கான ஜெபிக்கிறோம். நாமத்தை சொல்லி அன்பு பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய மாதம் உழைக்கிற இடத்திலே நல்ல பலனின் நிறைவாக தாரம்.
வேலை வாய்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்கு நல் பலனின் நிறைவாக தந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையின் ஒவ்வொரு பயணத்திலும் துணைவராய் இருந்து பணிகளை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவரே, என் மக்களுடைய அத்தனை கையின் படைய ஆசிரியர் என்னையும் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவே. நீ ஆசீர்வாதமே இருப்பார் என்று சொன்ன இறை வார்த்தையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேற்றப்பட்டு ஆண்டவரை கொடுக்கப்பட்ட பணிகள் பணிக்கிழங்களே இந்த புதிய மாதம் நிறைந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்வோம். இறைவருக்கும் இறை நாமத்தும் நன்றி சொல்லி வாழ கர்த்தர் அனுகிரகம் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பணி செய்கிற இடங்கள் எல்லாவற்றும் ஆண்டுடைய பாதுகாப்பின் கரத்தில் நிறைவாம் தாரம் தந்தையம் நிறைவாம். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய வியாதி தொற்றுகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரும் தொற்றிலும் இருந்து விலக்கி மீட்டெடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய இந்த வியாதி தொற்றுகளை இயேசு நாமத்தில் கட்டப்படுவதாக, இந்த சமூக பரவலை இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம். இதில் ஒவ்வொன்றும் நிறைந்து அற்புத விடுதலையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய குடும்பத்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களே, தாயகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க அன்புக்குரிய இறை மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே, ஒவ்வொரு ஜனங்களுக்காக வாரத்தோடு செபிக்கிறோம். கதம் தருகின்ற மையான உடலையும் நிறைவாம் தாங்கப்பா. உங்களுடைய அன்பினாலே முடிச்சுடைய அனுபவத்தையும் நிறைவாம் தாரோ. எதோரத்திலே காணப்படக்கூடிய வியாதி மொழியாக ஏற்பட பாதிப்புகள் துன்பங்கள் தீமைகள் இழப்புகள் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அங்கிலேயே வேதனைப்பட்டுக் கொண்டே நிற்கிறோம். கடந்த மாதம் முழுமாக எத்தனையோ மக்கள் அன்றைய உலக ஓட்டத்தையும் முடித்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தையும் இழந்திருக்காங்க, குடும்பத்தை இழந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக உங்க நோக்கி ஒவ்வொரு தொழிலுக்கும் தந்தையும் இந்த வாரம் நடைபெற போகிறதான சிறப்பு தொழிலுக்கு நான் ஜெபிக்கிறோம். உபவாச கூட்டத்துக்கு நான் ஜெபிக்கிறோம். வெள்ளிக்கிழமை மாலை தொழிலுக்கு நான் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெப ஐக்கியங்களுக்காக மன்றாடி நிற்கிறோம். இறைவா ஒவ்வொரு குடும்பத்து மக்களும் சிறப்பாக இந்த ஒவ்வொரு ஆலயம் தொழில்களை கலந்து கொள்ளக்கூடிய வாஞ்சிலும் கிரபிலும் நிறைவாக தாரோ. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றுமில்லை என்று உணர்ந்த பொருளாக, அன்றொரு சமத்தையும் காத்திருந்து ஜெபிப்பதை தவிர வேறு வழியும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்ட பொருளாக ஒவ்வொரு நாளும் இறைவருடைய சமத்தையும் காத்திருந்து ஜெபித்து நன்மையை பெற்று நன்றி படைக்கும். இதை பார்த்து நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்கும் நம்முடைய தெய்வீக இரக்கத்தையும் நிறைவாம் தாரத்தை நோக்கி பார்த்திருக்கிறோம். கதை கிருபையாக இந்த புதிய மாதத்தை எங்களும் தந்திருக்கிறார். இவ்வாழ்க்கையிலே எங்கள் வாழ்வை உயர்த்துகிற ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய வாக்குத்தை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையின்படியாக இந்த புதிய மாதம் என் வாழ்க்கையிலே அடம் தருகின்ற உயர்வுகளையும் நன்மைகளையும் மேம்படி பெற்றுக் கொண்ட சாட்சியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ கத்திரங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் தந்து எங்களை ஆஸ்வதிக்கும்படி நான் செவிக்கும். எங்களுடைய திருக்கரங்களையும் தாழ்த்தி ஒப்படைக்கும் நிறைவோடு கத்திர ஆஸ்வதித்து நன்மைகளை காண செய்ய வேண்டும் என்று ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் செவிக்கிறோம். ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன். பரமணில் இருக்கிறவர்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பர மண்டலத்தில் செய்யப்படுறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடன் நாளுக்கு நாம் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உடையவைகளையும் ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் தந்தையாம் கடவுள் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகம் வழி நடத்தலும் நம்மளோடும் நம் கேட்ட இறைவாக்கியோடும் இந்த புதிய மாதத்தோடும் இன்றும் என்றும் இனிவரும் சதா காலங்களிலும் நிறைவாயும் தங்கியிருப்பதாக ஆமேன்.